வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமே வரப்போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மதுரையில இருக்கிற வண்டியூர் மாரியம்மன் திருக்கோயில் தெப்பக்குழு வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குழு அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தெப்பக்குளம் முன்னூத்தி நாலு புள்ளி எட்டு மீட்டர் மேலும் அகலம் கொண்டது சுமார் பதினஞ்சு அடி உயரத்துக்கு கல்லாலான சுவரும் கட்டப்பட்டிருக்கு இதுக்கு நடுவுல இருக்கிற நீராழி மண்டபத்துல தோட்டத்தோட கூடிய விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு சுரங்க குழாய்கள் மூலமா வைகை நதி நீர் தெப்பத்துக்குள்ள வர்ற மாதிரி இணைப்பு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய தெப்பக்குழு இது இதையடுத்து இதோட வரலாறு தொகுப்பை பத்தி பார்த்தோம்னா திருமலை நாயக்கர் அரண்மனை கட்டுறதுக்காக மணல மதுரை மன்னராக இருந்த திருமலை நாயக்கரால் இங்க தோண்டப்பட்டுச்சு மணல் தோண்டியதால பள்ளமா இருந்த அந்த பகுதியை வடிவுல நாப்பத்தி அஞ்சுல தெப்பகுழமா மாத்தி மண்டபம் ஒன்னையும் கட்டினாரு இதையடுத்து இதோட சிறப்புகளோட தொகுப்புகள் பத்தி பார்த்தோம்னா இந்த தெப்பம் தோன்றப்போ கண்டெடுக்கப்பட்ட பிள்ளையாரே முக்குரணி பிள்ளையார் அப்படின்னு மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்காரு தைப்பூசத்தன் இங்கே மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தெப்பத்திருவிழா எடுக்கப்படுது வண்ணமயமான இந்த தெப்பத்திருவிழாவை பார்க்கறதுக்காக அதிகமான மக்கள் மதுரைக்கு வருவாங்க வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குழு அப்படிங்கிற இந்த குழம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் வெட்டப்பட்டிருக்கு திருமலை நாயக்கரால் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான குளம் பதினாறு ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு இது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிழக்கா அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு குளத்தோட மையத்துல விநாயகர் சன்னதி வீற்றிருக்கு திருமலை நாயக்கர் அரண்மனையை கற்றதுக்கான கற்களை உருவாக்க மண் தோண்டினப்போ உருவாகின இந்த குளம் அப்படிங்கிறதுனால பின்னால படித்துறைகளோடு கூடிய தீர்த்த குளமா வடிவமைக்கப்பட்டதாகவும் கருதப்படுது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பிப்ரவரி மாதத்துல இந்த குளத்துல தெப்ப உற்சவம் வெகு விமர்சையா கொண்டாடப்படுது இந்த குளத்துக்கான நீர்வரத்து வைகை ஆத்துல இருந்து வர்றதாகவும் நம்பப்படுது மதுரைக்கு வர்ற சுற்றுலா பயணிகள் இந்த வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்தை பார்க்காம திரும்புறது அன்னை மீனாட்சிக்கு பெரியமானவ தெப்பக்குளம் மாரியம்மன் மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் இந்த திருப்பெயர கேட்டதுமே மதுரைவாழ் வாழ் பக்தர்கள் கிட்ட அப்படி ஒரு சிலிர்ப்பும் பரவசமும் தொத்திக்கும் அந்த அளவுக்கு அன்பர்களோட மனசுல குடிக்கொண்டிருக்கா இந்த மாரியன்னை திருமலை நாயக்க மன்னரால உருவாக்கப்பட்ட மதுரையோட மிகப்பெரிய தெப்பக்குளம் மன்னரோட பேர்ல அழைக்கப்படாம மாரியம்மன் பேர்ல மாரியம்மன் தெப்புக்குளம் அப்படின்னு பிரசித்தி பெற்றிருக்கு அரண்மனை கட்டுமானத்துக்காக தோண்டப்பட்டதால ஏற்பட்ட பள்ளத்தையே நாயக மன்னர் திருக்குளமா அமைச்சாரா இங்க மண் தோண்டப்பட்ட கிடைச்ச பெரிய விநாயகரையே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முக்குருணி விநாயகரா தரிசிக்கிறோம் இந்த குளத்துல தை மாசம் நிகழ்ற தெப்போற்சவம் ரொம்பவே விசேஷமானது இப்படி பெருமைகள் வாஞ்ச இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே மாரியம்மன் கோயில் கொண்டிருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு பெற்றிருக்கு மதுரை மக்களுக்கு மட்டும் இல்லாம அன்னை மீனாட்சிக்கும் பெரியமானவ இந்த மரியன்னை அப்படின்னு சிலாகிக்கிறாங்க உள்ளூர் பக்தர்கள் பாண்டிய மன்னர்கள் சேதுபதி மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் எல்லாராலையும் வணங்கப்பட்ட அன்னை மாரியங்க கோயில் கொண்ட வரலாறு இதுதான் மன்னர் கூன் பாண்டியன் ஆட்சி காலத்துல குறும்பர்கள் அப்படிங்கிற இனத்தவர்கள் மகள மர காடுகளா இருந்த இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சு அப்பகுதி மக்களுக்கு பெரும் தொந்தரவு கொடுத்து அட்டகாசம் செஞ்சு வந்தாங்க மேலும் அங்க இருந்த இயற்கை வளங்களையும் அழைச்சுக்கிட்டு வந்தாங்க இது பத்தின புகார் மன்னர் கோன் பாண்டியன் கவனத்துக்கு போயிருக்கு மக்களை காப்பாத்த அப்பகுதிக்கு படையோட போன மன்னர் ஆக்கிரமிப்பு செஞ்ச குறும்பர் இனத்தவரோட சண்டை போட்டு அவங்கள விரட்டி அடிச்சிருக்காரு அதோட வெற்றிய தொடர்ந்து அங்கிருந்த வைகை ஆத்துல கிடச்ச அம்மனோட சிலைய வைகை ஆத்தோட தெற்கு கரையில வச்சு வழிபட்டு இருக்காங்க போருக்கு போறதுக்கு முன்னாடி அமர வழிபட்டு போறத வழக்கமா கொண்டிருந்தாங்க அதனால பல வெற்றிகளையும் அடைஞ்சிருக்காங்க தங்களுடைய மன்னரே வணங்கியதால மக்களும் மாரியம்மன பக்தி பூர்வமா வழிபட்டு வர்றாங்க தந்தையோட கட்டளைய நிறைவேற்ற வேண்டி தன் தாய் ரேணுகா தேவியோட தலையை துண்டித்த பரசுராமர் மறுபடியும் தன் தாய உயிர் பித்துத் தருமாறு தந்தையை கேட்டதாகவும் அதன்படி உயிர் தழுந்த ரேணுகா தேவியை இந்த மாரியம்மனை கோயில் கொண்டதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது வைகை ஆற்றுல வண்டியூர் மேல்மேடைக்கு நேரில் இருக்கிறதுனால வண்டியூர் மாரியம்மன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோயிலில் மகேஷனை வதம் செய்கிறது மாதிரி நிலையில் காட்சி தரலாம் அந்த வகையில மாரியம்மனே மகிஷாசுரம் அர்தின்யாவும் திகழ்றா அப்படிங்கிறதும் தனி சிறப்பு மேலும் இடக்காலுக்கு மேல வலக்கால போட்டபடி இந்த அம்பிகை அமர்ந்திருக்கிறது அபூர்வ திருக்கோணம் போருக்கு போறதுக்கு முன்னாடி வெற்றிய வேண்டி மன்னர்கள் வழிபட்ட மாரியம்மன தேர்வுகள்லையும் விளையாட்டு போட்டிகள்லையும் வெற்றி பெற வேண்டி வழிபட்டுட்டு போறாங்க பக்தர்கள் அரசமர விநாயகர் பேச்சியம்மன் ஆகியோரின் இங்க காட்சி அருள்றாங்க மாரியம்மன் கோயில்ல தீர்த்த பிரசாதம் ரொம்பவே விசேஷம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுற இந்த தீர்த்தம் கோயில் நிர்வாகத்தினரால் செம்பு பாத்திரங்கள்ல சேகரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுது கண் நோய் அம்மை நோய் தோல் நோய் மற்றும் நாள்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கு இந்த தீர்த்தம் பிணிகள் தீக்கிற மருந்தா திகழ்து அப்படின்னு நம்பப்பட்டு வருது தினமும் கணக்கான பக்தர்கள் தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு போறாங்க கோயிலுக்கு வந்திருந்த மதுரை ஜீவாநகர் காமாட்சி அப்படிங்கிற பக்தை கல்யாணமாகி ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்ல மாரியம்மனுக்கு மாவிளக்கு போட்டு நேந்திக்கிட்டேன் அடுத்த வருஷமே நான் வேண்டிக்கிட்ட அதே மாசத்துல ஆண் குழந்தை பிறந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு தடவை என் பையனுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயும் ஒன்றும் சரிபட்டு வந்த பாடில்லை கடைசியில என் பிள்ளைய மாரியம்மனுக்கு தத்து கொடுத்துட்டேன் சரியா முப்பது நாள்லயே பையனுக்கு குணமாயிடுச்சு இப்போ பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க முனிச்சாலை பகுதியை சேர்ந்த சுமித்ரா எங்க வீட்ல விசேஷம் அதான் ஆத்தா முதல் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட வந்திருக்கோம் எங்க வீட்ல மட்டும் இல்ல சுத்தப்பட்ட ஊர்காரங்களும் எந்த விசேஷனாலும் ஆத்தா தான் உத்தரவு வாங்குவாங்க அப்படின்னாரு சிலர் போ மகிழ்ச்சியுமா தேடி வர்ற பல அடியார்களோட வாழ்க்கை செழிக்க வரங்களை வாரி வழங்குற கற்பக தருவா திகழ்ற மரியனையோட சன்னதிக்கு நாமளும் போய் அவளோட கருணை கடாட்சத்தை பெற்று வருவோம் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோயில் உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி தெரிஞ்ச தெரியாத பல தகவல்களை இந்த வீடியோ மூலமா கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி